வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். எனக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. முதல் எடப்பாடி பழனிசாமி திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்லாம் பாஜக தலையில் கட்டிடலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதிமுக எடப்பாடி அணியினர். ஸோ அதனால் பாஜக கையில் கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்ம ரிலீஃபாக இருந்துக்கலாம்னு சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக இருந்துச்சு. பட் வந்து அது வந்து முறியடிச்சிட்டாங்க பாஜக. பாஜக கேட்ட இடங்கள்லாம் கொங்குமானத்தில் இருக்க முக்கியமான இடங்கள் தென் சென்னை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவை, சேலம், இங்கே பக்கம் இருக்க முக்கியமான அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள்லாம் கேட்டுட்டாங்க. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை களங்காண வைக்கலாம், அப்போ தான் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டை ஒரு முன்னேறத்துக்கு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் எப்படிங்க பாஜக உயரும் கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களில் பொன் ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு தூக்குத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன் நிற்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே நின்றா ஏதாச்சும் ஒரு எம்பி சீட் ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஜக அந்தலாம் வளர்ந்துட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ்ஸுடன் இணைஞ்சு நைனா நாகேந்திரன் போட்டிட்டா நைனா நாகேந்திரன் ஜெயிக்க முடியும். அவருமே வந்து அதை தான் எதிர்பார்க்குற மத்திய அமைச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்து வந்து ஆட்சி வந்தால் கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நைனா நாகேந்திரன் இருக்கார். அப்படி இருக்க சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி நினச்சது இதுவுமே பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு சூழ்நிலை டிடிஏ தினகரம் அமைதியாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பாக விசாரணை போயிட்டு இருக்க மாதிரி வந்து டிடிஏ தினகரன் பேசுகிறது, ஓபிஎஸ்மே சுற்றுப்பயணம் இன்னும் அறிவிக்காமல் இருக்காது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஷெடியூ.